வேப்பங்குச்சி, அதாவது இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க இதுமாதிரி ஹீலர்ஸ் எல்லாம் இப்போ தான் பக்கத்தில் எப்போவுமே வேப்பங்குச்சி ஒன்று வச்சுருக்கணும். அந்த காலத்தில் எங்கேயாவது போனால் வேப்பம் இலைய எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. அது காரணம் என்னென்ன நெகட்டிவிட்டி வரக்கூடாது, அடுத்தவங்களோட அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இந்த மாதிரி வேப்பங்குச்சியில் அழகாக நீங்கள் எப்போதுமே நீங்கள் ஒரு பேக்லேயோ உங்கள் கார் டேஷ்போர்ட்லேயோ இல்லை இதுமாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் பக்கத்துலேயோ வேப்பங்குச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் அவங்களோட கர்மா நமக்கு ரீச் ஆகாது. ஸோ வெப்பம் குச்சின்னா அதை சொல்லணும், வெப்பன்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே கவலி அடிக்குது, உங்களுக்கு கேட்டுச்சானேன்னு எனக்கு தெரியல. அதாவது பெரிய ஒரு இது, அது வந்து உண்மை அப்படின்றது தான் உண்மை. வேப்பம் குச்சி இருந்துச்சுன்னா அது வெப்பம் குச்சி மட்டும் கிடையாது, அது வெறும் குச்சி கிடையாது, வெப்பன்ஸ் நம்மளை பாதுகாக்கும். வேப்பம் குச்சி, வேப்ப மரம் எல்லாமே நமக்கு பாதுகாப்புக்கும். எல்லாமே விடுபடுறது வேப்பங்குச்சி. அந்த காலத்தில் ஹீச்சர் ரெண்டு பார்த்தீங்கன்னா வேப்பில் மஞ்சள் அடிச்சது காரணமே அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயில் தொகைக்கு இந்த பிரச்சனை உண்டு, ரிலீஸ் பண்ண மயில் தொகை விசிறி இருக்கு இல்லையா, யாரெல்லாம் மயில் தொகையில் விசிறாங்களோ அவங்களுக்கு வந்து உலகம் வாரி வழங்கக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டை வந்து காற்று மட்டும் இல்லை, அங்கே வந்து மின்காந்தம் வந்து நம்மகிட்ட அவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது விசிற அந்த காற்று வந்து மயில் தொகையாக இருந்தால் அவ்வளோ நல்லது. நெகட்டிவிட்டி ஓகே மயில் தொகை ஆகும். கையிலையும் வச்சுக்கலாம், நம்ம வெளியில் போகும்போது யூஸ் பண்ணலாம், அதனால எல்லாமே சூப்பராக இருக்கும். அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்னாற்றலும் பார்த்தீங்கன்னாக்கா, இதை அவங்க சொல்கிறேன் பார்க்கலாம் பார்ப்போம். மகி ரகி சமம் வம், இதான் வந்து மந்திரம், தெரியுதா? மகி ரகி சமம் வம், இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் போதுமான விஷயம்தான். மகி ரகி சமம் வம் வம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, மற்றவங்களோட கர்மா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்களோட இது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்பிள் மகி ரகி சமம், அதாவது மகி ரகிங்கிறது நம்மளை உயிரோட்டத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணது சமம். வம் அப்படிங்கிறது வந்து தீர்க்கம், நமக்குள்ள ப்ரொடெக்ஷனுக்காக உள்ளது தான். ஸோ இது வந்து இன்னொரு மந்திரம் இருக்குது, அது ஒரு அவரே சொல்லுவார், இது பாருங்கள் இந்த மந்திரத்தை பாருங்கள். ஸோ இருக்கிறது வந்து அந்த அலை, அதாவது மந்திரம் வந்து சரம் சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலாம் இருக்குது. ஸோ இதை சொன்னாலே போதுமான விஷயம்தான், தி பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்பிளேல அடுத்து நான் போட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 275 பேர் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி நன்றி. நிறைய பேர் வந்து எங்களுடைய கனவுல வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு கேள்வி,